ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ட்ரெண்டிங்கான கிறிஸ்பி த்ரெட் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லா யூடியூபர்ஸும் இன்ஸ்டாகிராமர்ஸும் இப்போது மண்ணடி அங்கப்பன் ஐக்கன் ஸ்ட்ரீட்டில் இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வீட்லேயே இதை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நம்ம பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்காக இருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், நான் கிறிஸ்பி த்ரெட் சிக்கன் பண்ணுறதுக்கு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கணும். இந்த திக்னஸ் போதும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 சிட்டிகை மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு 1 டீஸ்பூன், 1 முட்டை. நம்ம மசாலாவெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். சிக்கன் 1-10 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே இதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு மயோ கார்லிக் சாஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். கார்லிக் மயோ சாஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் மயோ எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். சப்போஸ் வெள்ளை மிளகுத்தூள் இல்லைன்னா நீங்கள் கருப்பு சாதா மிளகுத்தூள் கூட எடுத்துக்கலாம். 1 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள். கார்லிக் மயோ சாஸ் வந்து எப்போவுமே ஒரு மஞ்சள் கலராக இருக்கும், அதுக்காக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 லெமன். ஃபஸ்ட் நம்ம இந்த பூண்டை வந்து கிரேட்டர் வச்சு இது மாதிரி சுரவிட்டால் நமக்கு வந்து பல்லில் கடிபடாமல் இருக்கும். நீங்கள் கார்லிக் பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். கார்லிக் பேஸ்ட் இல்லை கார்லிக் பவுடர் இருந்தால் கூட சேர்த்திடலாம். 1 மிக்ஸி ஜாரில் நம்மளோட வெள்ளை எல்லை ஃபஸ்ட்டு சேர்த்தி பவுடர் ஆக்கிடலாம். வெள்ளை எல்லை பவுடர் ஆக்கியாச்சு. இப்போ அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளை பூண்டை சேர்த்திக்கலாம். வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன், மஞ்சத்தூள், லெமனை இது கூடவே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட் கூட நம்மளோட மயோனைஸையும் சேர்த்திடலாம். மயோனைஸையும் சேர்த்து ஒரே 1 சுத்து சுற்றிடலாம். கார்லிக் மயோ சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் மயோனைஸ்லேயே உப்பெல்லாம் இருக்குன்றனால சேர்த்திக்க வேணாம். நம்ம கிறிஸ்பி சிக்கனுக்கு அந்த மேலே இருக்கிற கோட்டிங்க்கு வந்து நம்ம சமோசா ஷீட் இல்லாட்டி இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் இருக்குது பாருங்கள், அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி சன்ன ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ நல்லா குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸாக எவ்வளோ உங்களால் சன்ன சன்னமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சன்னமாக பண்ணணும். நல்லா தின் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. சப்போஸ் இது மாதிரி எதாவது சேர்ந்துருந்தா கூட இப்படி நல்லா எல்லாமே தனித்தனியாக ஆக்கி விட்டுருங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். நம்மளோட டோவை நல்லா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம சிக்கனை எடுத்து இது மாதிரி வச்சு நல்லா இது மேலெல்லாம் எப்படி நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுங்க. அப்போ அதை ஜென்ட்லாக ரொம்ப இது பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த சிக்கன் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கணும். இந்த நம்ம ஷீட்லேயும் இந்த கார்ன்ஃப்ளவர்லேயும் இது மாதிரி இருக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி வச்சிடலாம். நம்ம சிக்கன் எல்லாம் கோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். நல்ல ஒரு ஏர் டைட் பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி 1 மந்த் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ நம்ம டக்குன்னு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு நம்மளோட த்ரெட் சிக்கனை அப்படியே போட ஆரம்பிக்கலாம். போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரே வாட்டியாக நிறைய போடாதீங்க, ஏன்னா ரொம்ப க்ரௌடட் ஆகிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற சிக்கன் வந்து வேகாது. 3 இல்லை 4 பீஸ் மட்டும் போட்டு பொரிக்கலாம். 3 நிமிஷம் 1 பக்கம் வெந்தவுடனே அப்படியே நம்ம டர்ன் பண்ணி விடலாம். கரண்டி யூஸ் பண்ணாமல் இது மாதிரி இடுக்கி இல்லை ஃபோர்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது கிளையாமல் இருக்கும்.
அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌனாக அழகாக வந்துருச்சு. இப்போ நம்மளோட சிக்கனை நம்ம எடுத்துடலாம். சிக்கன் எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இது மாதிரி ஒன்று ரெண்டு பீசஸ் கண்டிப்பாக விழுந்திருக்கும் எண்ணெயில், அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போடுங்க. கிறிஸ்பி த்ரெட் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உள்ளே நல்லா ஜூஸியாக, மேலே நல்லா மொறு மொறுன்னு அந்த த்ரெட்ஸோட சூப்பராக இருக்கும். இனிமேட்டு நம்ம வெளியிலேயே வாங்க வேணாம், சுட சுட நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கார்லிக் மயோவோடு நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.